அண்ணா வணக்கம். இந்த ஃபார்ம்ல வந்து சங்கமித்ரா ஃபார்ம்ல எத்தனை ஒட்டகங்கள் இருக்குங்க? நம்ம மொத்தம் வந்து 6 ஒட்டகம் இருக்கு. இதுல வந்து 3 ஒட்டகம் கரவையில இருக்கு. கரவை 3 வந்து குட்டி. குட்டி. சரி. இப்போ வந்து ஒட்டகம் வந்து பால் வந்து குடுக்குறதா சொல்லிருந்தீங்க. அது போக வந்து ஒட்டகம் ஆவரேஜா எத்தனை லிட்டர் பால் கறக்குது? ஒட்டகம் ஒரு நாளைக்கு சராசரியா 4 லிட்டர் பால் கறக்கும். 4 லிட்டர். அது என்ன மோட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மாசம் ஆச்சு. இதே புதுசா குட்டி போட்ட புதுசுல பாத்தீங்கன்னா ஒரு வேளைக்கு 5 லிட்டர் கறக்கும். இப்போ வந்து ஒரு வேளைக்கு வந்து 2 லிட்டர் குறையலாம் வரும். குறையலாம் வரும். சரிண்ணா, இப்போ இந்த ஒட்டகம் வந்து பாலைவனத்துல தான் ரொம்ப வாழ்ற, பாலைவன கப்பல்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வந்து எப்படிங்க செட் ஆகி நல்லா இருக்கு? நல்லா இருக்கு. ஏன்னா அங்க விட இங்க எல்லாம் வெயில் குளிர் எல்லாமே கம்மி தான். அதனால இங்க வந்துருக்கு எல்லா சாப்பாடுகளும் எல்லாமே சாப்பிடும். சந்தேகம், இந்த ஒட்டகத்தை வந்து குட்டியில இருந்து பெருசா வர மட்டும் கொஞ்சம் டீடைல் மட்டும் சொல்ல முடியுங்களா? எத்தனை மாசத்துல இனப்பெருக்கத்துக்கு யூஸ் பண்ணலாம்? குட்டி வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது 2 வயசுக்கு மேல 3 வயசு கிட்டத்தட்ட, அப்பதான் வந்து இனப்பெருக்கத்துக்கு அது சரியானது. ஆண் ஒட்டகம் சரி பெண் ஒட்டகம் சரி 3 வயசுக்கு போது சரியா இருக்கும். சரி, அது வரைக்கும் நம்ம இனப்பெருக்கத்துக்கு பண்ண முடியாது. குதிரை அதே மாதிரி தான், எல்லா மிருகம் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு எதுவும் பண்ணக்கூடாது. சரி சரி, குட்டிங்கிற மாதிரி அப்படியே ஃப்ரீயா விட்ற வேண்டியது. சரி, 3 வயசுக்கும் போது அது காலமாட்டும் அதே மாதிரி தான் எல்லாம் இருந்தும் அப்படிதான். சரி, இப்போ இதுல வந்து ஒட்டகத்துல ஆண் ஒட்டகம் இருக்குதுங்களா? இருக்குல்ல சார், நம்மளோட குட்டி மே பெருசு எல்லாமே வந்து பெண் ஒட்டகம் தான். குட்டியில 2 ஆண் ஒட்டகம் 2 ஆண் மட்டும் தான் 2 ஆண் இருக்கு. சரி சரிண்ணா, அப்புறம் ஒட்டகத்துக்கு வந்து நோய்கள்னு வந்து என்னென்ன மாதிரி நோய்கள் வரும்? பெரும்பாலும் இதுக்கு அந்த நோய் தாக்கல்ங்கிறது அதிகம் கிடையாது. சரி, கிடையாது. உன்னே சேத்துல நிக்க கூடாது, அவ்வளவுதான். சேத்துல நிக்க கூடாது. சேத்துல இல்லைனா கால் புண்ணு வந்துடும். மற்றபடி மற்றபடி வேற எதுவும் இல்லை. சரிண்ணா, இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து கடிக்கக்கூடிய மிருகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒட்டகத்துக்கு மேல் தடையில பல்லே கிடையாது. சரிங்கிறதுனா உருவம் பெருசாக்குறங்காட்டி நம்ம பயமா இருக்குமா இல்லையா? ஒரு நாய் கடிச்சா வர்றதுங்கிறதோ இல்லை ஒரு காலமாடு குத்து குத்தி கொன்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இது ரொம்ப பெரிய ஒரு பாதிப்புலாம் கிடையாது. சரி, சாதகமான மிருகம் தான். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒட்டகம் எனக்கு தலையிலேயே கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆணோட்டம் கொஞ்சம் இருக்கும், பெண் ஒட்டம் ஆணோட்டம் கொஞ்சம் இருக்கும். சரி, அது வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். அப்புறம் மக்காசோளம் ஒரு குட்டி போடக்கூடிய காலமாடு காலமாடு மாதிரி தான். இப்போ இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏற்றுறப்ப சேட்டையில் அது இருக்காங்க. அதுதான் பேர் உட்காந்து கைத்தை போட்டு கட்டிட்டு ட்ரெயினில் தான் தூக்கி வைக்கணும். ட்ரெயினில் தான் தூக்கி வைக்கணுங்களா?
ஒட்டகப்பால் வந்து நீங்க சொல்லிருந்தீங்க பாலாவும் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டகப்பால் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியான பால், அது சர்க்கரைக்கு ரொம்ப நல்லது சார். சரி, பால் நம்ம சாப்பிட்றதுனால சர்க்கரை நல்லா நல்ல பார்த்தீங்கன்னா. ஒட்டை பால் நீங்கள் நல்லா சொல்லியிருக்கீங்க, இதை பற்றி வந்து எப்படி அதாவது நிறைய பேர் நன்மைகள் இருக்குன்னு தெரியுது. அது எதுவும் சார், இதில் கொழுப்பு இல்லாத பால் அது. ரெண்டாவது ஆட்டு சால் பார்த்தீங்கன்னா நல்லது. சரி, அப்புறம் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒட்டகை பாலை யூரியன் மிக்ஸ் பண்ணி கேன்சர் மாதிரிகாரிகள் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமியத்தோட குரானில் வந்து அதை பற்றின ஒரு இது பிறகு சரிகள் வந்து அவர் பார்க்க வந்த ஒருத்தர் வந்து வயிற்று வழியால் ரொம்ப அவதி குறைஞ்சு சொல்கிறது இதே காலத்து பிரீசனியாக போகணும்னு சொல்லி ஏதோ அவங்க இஸ்லாமியர் சகோதரர்கள் நிறைய பேருக்கு அது முன்னாடி நாம் எப்படி கிறிஸ்துவனாக பார்க்குறோமோ அந்த மாதிரி அவங்க வந்து ஒட்டகம் வந்து ரொம்ப புனிதமானது. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுது ரொம்ப புனிதமானது. நம்மளோட கழுதியும் இருக்கு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இயேசு கழுதை தான் மிதிச்சாரு. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க கழுதை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பானவர். அப்புறம் இன்னொன்று, இது வந்து ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு ஓட்டகங்கள் வந்து ரெண்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி குட்டியாக கொடுப்பீங்களா இல்லை பெரிய ஓட்டகமாக கொடுப்பீங்களா? பெருசு குட்டி கொடுப்போம், குட்டி வந்து ரெண்டு பெரிய விடுறது கிடையாது. சரி, பெருசுன்னா ஆளுக்கு ஏறி பார்த்து சவாரி பண்ணலாம், ஃபோட்டோஸ் எடுக்கலாம், சரி மாதிரி பண்ண முடியும். ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட 10-16 ரூபா வரைக்கும் நம்ம அடைக்கலாம் ரெண்டல். அதாவது வந்து 24 மணி நேரம் சொல்லுவோம். ஆமாம், அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படிங்கிறது. பக்கத்தில் இருக்குன்னா கம்மியாக வரும், வெளியூர்னா வண்டி வாடகை ஆள் போகிறவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஊடகம் போகுதுன்னா பகல் இரவு ரெண்டு வேலையும் ஆள் கூட இருக்கும். வந்து குறைஞ்சது 3 பேர் போவாங்க. பல வண்டி வாடகை, தீவனம், சாப்பாடு, வண்டியில் கொடுக்கணும். இப்போ வண்டி வண்டி எல்லாம் நீங்களே ரெடி பண்ணி கொண்டாந்துருவீங்க? சொன்னால் போதும், என்ன செலவு எல்லாமே சொல்லிடுவோம். சரி, எல்லாமே நாங்கள் பார்த்தோம், எல்லாமே நீங்கள் பண்ணிடுவீங்க. சரி, ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றி. அப்படியே ஒட்டக ரெண்டலுக்கு வேணாலும் இல்லை விலைக்கு வேணாலும் வாங்கி தர மாதிரி இருந்தால் வாங்கி தருவீங்களா? உண்டான வழிமுறைகள்லாம் இருக்குது, அந்த அப்ரூவல்லாம் வாங்கினாலும் ஒட்டகம் வளர்த்துறதுக்கு லைசன்ஸ் வேணும். லைசன்ஸ் எல்லாம் இருந்து வெட்டரி டாக்டர் இருந்து கொஞ்சம் அப்ரூவ் வாங்கணும். சரி, அதெல்லாம் வாங்கினா நாங்கள் போடுறது. பெரிய ஓட்டத்துலேருந்து சிறு சிறுக்கு எது வேணாலும் வாங்கிக்குவோம். நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நாங்கள் பண்ணிக்கலாம். அதாவது அந்த ப்ராப்பராக என்னென்ன பண்ணணுமோ பேப்பர்ஸ் அதெல்லாமே நாங்கள் சொல்லுவோம் எப்படின்னு. சரி, அது பிரகாரம் நீங்கள் பண்ணீங்கன்னா ஓட்டத்தையும் பண்ணிக்கலாம். ஏன் இவ்வளோ தூரம் கேட்கணும்னா, நம்மளோட பதிவில் பார்த்துட்டு யாராவது வந்து விருப்பப்படாத வளர்க்குறவங்களே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது வந்து ஒருங்கிணைந்து பண்ணாமல் பண்ணலாம் யாராவது ஆசைப்படக்கூடியவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து என்ன வழிமுறைகள் என்ன எதுவும் உங்களை கனெக்ட் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஒட்டகங்கள் தேவைப்படுறதுனாலும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் என்பதை வணக்கம்.